ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பேரில் வந்து எத்தனை சிம் கார்டு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக ஆன்லைன் மூலமாகவே நம்ம செக் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் எதனா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, எதனா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டேப் காப் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து வெப்பேஜ் இப்படி தான் வரும். ஸோ டேப் காப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சிம் கார்டு ரிலேட்டடான எல்லா சர்வீஸையுமே இதில் நீங்கள் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ ராங்காக உங்களுடைய சிம் கார்டு வேறு யாருனா பேரில் இருக்குது, வேறு யாரா உங்கள் பேரில் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதிலிருந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த சிம் கார்டை வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், கேப்சா என்டர் பண்ணணும். ஸோ கேப்சா என்டர் பண்ணிவிட்டு அதை வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வந்து எத்தனை சிம் கார்டு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா வேலிடேட் கொடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக இதில் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு நிமிஷம் தான் அந்த டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஷோ ஆகும். ஸோ மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி எத்தனை நம்பர், ஒன்றா ரெண்டா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க மொபைலில் 7 நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நம்பர்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 7 நம்பர். அதிலே பார்த்திங்க அப்படின்னா நாட் மை நம்பர் அது அப்படின்ட்டு இருக்கும், நாட் ரெக்யூர்ட் அண்ட் ரெக்யூர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க 7 நம்பரும் உங்களுடைய நம்பரா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் கொடுத்துருக்க நம்பரில் உங்கள் நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த நம்பர் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக் பாக்ஸ் மாரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நாட் மை நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ரிப்போர்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ஷுவர் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அவங்க வேறு யாருமே அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ அந்த நம்பர் என்ன ஆகிடுச்சு, ஸோ கேன்சல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபைட் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் சேம் நம்பரை நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பேரில் வந்து எத்தனை சிம் கார்டு உங்களுக்கே தெரியாமல் யாருன்னா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் உங்களோட மொபைல் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் எத்தனை மொபைல் நம்பர் வேணும்னாலும் நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.